நம்ம பூமி, நம்ம தாமி, நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த வீட்டில் விளக்கு ஏற்றுறப்ப எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி முன்னர் சொல்லியிருப்போம். முடிஞ்சளவுக்கு இரட்டை விளக்குகளாக ஏற்றுங்க, ஒற்றை விளக்காக ஏற்ற வேணாம், மூணு நாலு அப்படின்னு எத்தனை எண்ணிக்கையில் இருந்தாலும் சரி. அதில் வந்து ஒன்று காமாட்சி அம்மன் விளக்கு, ஒன்று அகல் விளக்கு, குத்து விளக்கு ஏற்றுறோம். எப்படி வேணாலும் ஏற்றலாம். எந்த அளவுக்கு வீடு பிரகாசமாக இருக்கோ அந்த அளவுக்கு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த துணை விளக்கு அப்படிங்கிறத எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் கவனமாக பார்த்தோன்னா தெரியும். பிரதான விளக்கு அப்படின்னு பூஜை அறையில் ஒன்று ஏற்றுவோம். இப்போ ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா பிரதான விளக்கு ஒன்று இருக்கும். அந்த விளக்கிலிருந்து மற்றவர்கள் விளக்கேற்ற மாட்டாங்க. அதே போல் அந்த அப்படி கற்பூரத்தை அதில் பொருத்துறது, பத்தி பொருத்துறது, இந்த மாதிரி எந்த விஷயமும் செய்ய மாட்டாங்க. காரணம், அந்த விளக்கு ஏற்றும் போதே அந்த தேவதையை அதில் ஆவாகனம் செய்து ஏற்றுவார்கள். அந்த விளக்கை நீங்கள் வழிபட்டாலே போதுமானது. இன்னும் சொல்லப்போனால் வீட்டில் நம்ம பிரதான விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னாலும் அதுவே பொருந்தும். ஆலயத்தில் எப்படி பிரதான விளக்கோ அதே போல் அதுவும் பொருந்தும். அப்போ அந்த பிரதான விளக்கு ஏற்றிய பின்பு அதை தூண்டுவதோ, அந்த நுனியை தட்டுவதோ, வெறும் கையில் தள்ளுவதோ, இந்த மாதிரி எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே அம்பிகை ஆவாகனம் ஆகிவிட்டார்கள், அல்லது நீங்கள் வணங்குகின்ற இறைவன் அதில் ஆவாகனம் ஆகிவிட்டார் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும். அதனால தான் துணை விளக்கு ஏற்றிக்கொள்ளுங்கள் அப்படிம்பாங்க. ஏன்னா சில பேர்த்துக்கு பழக்கம், வேறு வழியே இல்லை, அந்த டக்குன்னு கை வந்து விளக்குக்கு தான் போகுது, பத்தி அதில் தான் பொருத்த முடியுது, அல்லது இன்னொரு விளக்கை பற்ற வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த பிரதான விளக்கை வந்துட்டு தொந்தரவு செய்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த துணை விளக்கை ஏற்றிக்கொள்ளுங்கள் அப்படிங்க. துணை விளக்கு அகல் விளக்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் சின்னதாக பித்தளையில் ஒரு விளக்கு வச்சுருக்கலாம், இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் பிரதான விளக்கு ஒன்று, அந்த விளக்கை ஏற்றிவிட்டால் அதை தொந்தரவு செய்யக்கூடாது. அந்த திரியை தூண்டுவதற்கு கூட தூண்டி வந்து தனியாக வைத்திருப்பார்களே தவிர கையில் தள்ளக்கூடாது. அதே போல் அது நுனியை தட்டக்கூடாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருப்பதன் காரணமாகத்தான் துணை விளக்கு ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறது. இப்போ மூணு நாலு விளக்கு ஏற்றுறோம், அதில் ஒன்று பிரதான விளக்கு. இல்லை நீங்கள் எல்லாத்தையுமே பிரதான விளக்காக கூட நினச்சிக்கலாம், ஆனால் அதை தொந்தரவு செய்யக்கூடாது அந்த விளக்கை. ரொம்ப முக்கியமான விஷயம், வீட்டில் பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது அவர்கள் செய்ய வேண்டிய முதன்மையான விஷயம். இப்போ ஆண்கள் வழிபட போகிறோம் அப்படின்னா நம்ம விளக்கு ஏற்றுறோம் அப்படிங்கும்போது அதில் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, வீட்டில் பெண்கள் இருந்தால் அவங்க தான் ஏற்றணும் அப்படிங்கிறது ஐதீகம். மகாலட்சுமி கையால் அந்த விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது. இல்லை வீட்டில் பெண்கள் இல்லை, இப்போ ஆண்கள் ஏற்றுறாங்க அப்படிங்கும்போது வேறு வழியே இல்லை அப்படிங்கும்போது ஏற்றலாம், ஆனால் அவங்க தான் குளிர்விக்கணும், ஆண்கள் தான் குளிர்விக்க வேண்டும். அதே போல் ஆண்களுக்கென்று சில விதிமுறைகள் இருக்கிறது அந்த விளக்கேற்றுவதிலுமே கூட. இப்போ விளக்கு ஏற்றுறாங்க அப்படின்னா ஒரு பூவை அந்த இடத்துல சமர்ப்பணம் செய்து அதற்கப்புறம் விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம், ஆண்கள் செய்ய வேண்டியது. அதுவும் பெண்களுமே அதையே செய்யலாம். இன்னும் சொல்லப்போனால் அந்த விளக்கேற்றுவதற்கு முன், அந்த விளக்குக்கு முன்னாடி கொஞ்சமாக அரிசி அல்லது சில பேர் நாணயங்கள் வைப்பாங்க, சில பேர் பூ வைப்பாங்க, வச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றுறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இது ஐந்து விளக்கேற்றுறோம், அஞ்சுக்கும் செய்யணுமா, செய்யலாம், தவறில்லை. சில பேர் நாணயங்களை வைக்கிறாங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து உண்டியலில் போட்டு வச்சு தெய்வ காரியங்களுக்கு பயன்படுத்துவார்கள். அரிசி போடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் எடுத்து வச்சு அடுத்து வந்து நீங்கள் சாப்பாடு செய்யும்போது அதை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடிக்கிறது நல்லது. அப்போ பூஜை அறையிலையோ வீட்லேயோ நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா பிரதான விளக்கு ஒன்று, துணை விளக்கு ஒன்றுன்னு ரெண்டு ஏற்றலாம். இல்லை நான் மூணு நாலு அஞ்சுன்னு ஏற்றுறேன், குத்து விளக்கு அஞ்சு முகம் ஏற்றுறேன், தாராளமாக ஏற்றலாம், தாராளமாக ஏற்றலாம், எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் பிரதான விளக்கை, அம்பிகை ஆவாகனமான விளக்கை தொந்தரவு மட்டும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் திரும்ப அதை சொல்லிக்க வேண்டியது இருக்கிறது. நண்பர்களே, மறக்காமல் கடைப்பிடித்து வாருங்கள். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், சொன்னாலும் இந்த இதில் ஏற்றுக்கிற மனநிலையிலும் யாரும் இல்லை. இந்த விளக்குக்கு திரி போடுறோம் இல்லைங்களா, அந்த திரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்.
தினமும் புதுசாக மாற்றணும் அப்படின்னு சொல்லப்படும். சொன்னால் அப்புறம் அந்தளவுக்கு நாங்கள் வசதியானவங்களா அப்படி இப்படின்னு எதிர்மறையாக யோசிக்கக்கூடாது. ஒரு நாள் அந்த நேரத்துக்கு எரியிற மாதிரியான திரியை போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அது பயன்படுத்தினதுவே திருப்பி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிதர்சனமாக காணக்கூடிய உண்மையும் கூட. இப்போ ஒரு விளக்கு ஏற்றுறோம், அந்த விளக்கை குளிர் வச்சிட்டோன்னா அந்த திரியை எடுத்து தனியாக வச்சுக்கணும், புது திரி தான் போட்டு ஏற்றணும். முடிஞ்சால் வந்து விளக்கை அடிக்கடி சுத்தப்படுத்திடணும், அதில் கீழே அந்த கசடுகள் தங்க விடக்கூடாது. குத்து விளக்காக இருந்தாலும் அப்படி தான், எல்லா பகுதியுமே சுத்தமாக இருக்கணும். குத்து விளக்கை வந்து அம்பிகையோட வடிவமாகவே சொல்லுவாங்க. அதே போல் தான் விளக்கும், கஜலட்சுமி விளக்குனா கஜலட்சுமி அம்மா அங்கே இருக்காங்க, அப்போ சுத்தமான இடத்துல தான் லக்ஷ்மி வாசம் செய்வாங்க. அப்படின்னா விளக்கில் அசுத்தங்கள் படியுது அப்படின்னா எப்படி அங்கே எப்படி லக்ஷ்மி வாசம் செய்வாங்க இல்லையா? அப்போ விளக்கு சுத்தமாக இருக்கணும். சில பேர் அந்த திரி முழுமையாக எரிந்து கறி பிடித்திருக்கும், அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விளக்கு ஏற்ற வேண்டும். விளக்கு ஏற்றிட்டிங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய துர்தேவதைகள் எல்லாம் ஓடிடும். அந்த வெளிச்சம் பரவ பரவ துர்தேவதைகள் அப்படிங்கிறது கிட்ட அண்டவே அண்டாது. இப்போ வீடான வீட்டில் தினசரி விளக்கு ஏற்றணும். இது இப்போ எல்லோரும் பழகிக்கிட்டாங்க. முன்னதான் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை, இப்போ எல்லார் வீட்லேயும் வந்துட்டு மறக்காமல் இந்த விளக்கு ஏற்றுகின்ற பழக்கமானது இருக்கிறது. அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. இருந்தாலும் முறையாக அது என்ன செய்ய வேண்டுமோ செய்து ஏற்ற வேண்டும். சில பேர் அணையா விளக்கு ஏற்றுவாங்க, அது ரொம்ப சிறப்பு. அது முறையாக செய்யக்கூடியவங்கள் செய்து வருகிறார்கள். சில பேர் இல்லைன்னா காலையில் ஏற்றிட்டு அப்புறம் குளிர் வச்சுட்டு மாலை நேரத்தில் திருப்பி ஏற்றி குளிர் வச்சுப்பாங்க. சின்ன சின்ன திரியாக சரி செய்து வைத்து கொள்ளுங்கள், போதுமானது. அப்போதைக்கு எறியணும், அதுக்கப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு புது திரி போட்டு ஏற்றுகின்ற பழக்கத்தை வைத்து கொண்டால் நன்மையை தரக்கூடிய வகையிலே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் வெள்ளி விளக்கு ஏற்றுறேன், பித்தளையில் விளக்கு வச்சுருக்கேன், இன்னும் சொல்லப்போனால் மண் விளக்கு தான் வீட்டில் இருக்குது. ரொம்ப தேவை அப்படிங்கிறது விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது தானே தவிர, அது எந்த வகையான விளக்கை ஏற்றுகிறோம் அப்படிங்கிறதுல இல்லை. இறைவனை பொறுத்தளவு அதை ஒரு சந்தோஷமான மனநிலையில், ஏனோ தானோன்லாம் ஏற்றக்கூடாது, சந்தோஷமான மனநிலையில் அம்பிகையை நினைத்து கொண்டு ஐயனை நினைத்து கொண்டு அந்த விளக்கை ஏற்றும் பொழுது அதற்கான பலனே வேறு விதமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இயற்கையில் அங்கே ஊற்றக்கூடிய நெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், அதில் பயன்படுத்தக்கூடிய திரி தாமரைத்தண்டு திரியாக இருக்கலாம், வாழைத்தண்டு திரியாக இருக்கலாம், பஞ்சு திரியாக இருக்கலாம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணத்திற்காக அங்கே ஏற்றப்படுவது. அப்போ அது எல்லாம் முழுமையாக தெரிந்து பலனின் அடிப்படையிலே நம்ம ஏற்றும் பொழுது கண்டிப்பாக அந்த விளக்கேற்றுவதின் முழு பலனையும் நீங்கள் அனுபவிக்க முடியும்னா அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த கலந்த எண்ணெய் இப்போ நிறைய வருது, தயவு செய்து கோச்சுக்காதீங்க. அது நீங்கள் எண்ணெய் விற்பனையாளராக இருந்தாலும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான செக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் வாங்கி ஏற்றுங்க. அதே போல் விளக்கெண்ணெய், அதுவும் சுத்தமான எண்ணெய். நெய் இந்த இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் ஆடை எடுத்து வச்சு பண்ணலாம், இல்லைன்னா டீ கடையில் கேட்டால் அவங்க அந்த ஆடை எடுத்து அடித்து தருவாங்க. அந்த மாதிரி நம்மளாக செய்கிற நெய்யாக இருந்ததுன்னா இன்னும் சிறப்பு. ஏன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்துடுறாங்க இல்லையா, அதுலேயும் அந்த கூட்டு எண்ணெய் அப்படிங்கிறது நம்மளாக வாங்கி கூட்டி தேவைப்படுறப்ப ஏற்றிக்கணும். இந்த பஞ்ச கூட்டு எண்ணெய் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் தோஷத்துக்காக, சில தோஷத்துக்காக ஏற்றுவது. அதெல்லாம் நம்மளுக்கு இல்லைன்னா வீட்டில் ஏற்றக்கூடாது. சுத்தமான நல்ல எண்ணெயில் ஏற்றலாம், நெய்யில் ஏற்றலாம், விளக்கெண்ணெயில் ஏற்றலாமே தவிர இந்த கூட்டு எண்ணெய்களை வீட்டில் ஏற்றுவதை தவிர்த்து கொள்ளணும். யாராச்சும் பரிந்துரை செய்தால், உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரணும்னா இதை ஏற்றுங்கன்னு சொன்னால் ஏற்றலாம், இல்லாமல் நம்ம முயற்சித்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு வகையில் வாழ்க்கையானது மாறும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா 50-60 வயசு வரலும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. 60 மேலே திடீர்னு அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும், பொருளாதார ரீதியாகவும் சரி அந்தஸ்து ரீதியாகவும் சரி திடீர்னு வந்துட்டு ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள். அதே இன்னொரு பக்கத்தில் எடுத்தால் பிறந்ததுலேருந்தே ரொம்ப கோடீஸ்வரராக வாழ்ந்திருப்பாங்க, உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா சாப்பிட்றதுக்கே சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையானது ஒரு நிமிடத்தில் மாறிவிடுகிறது. அது என்ன காரணம் ஏதெல்லாம் இல்லை, நம்ம வாங்கி வந்த வரத்தின் காரணமாக, செய்த கர்மாவின் காரணமாக காலமானது நமக்கு தேவையானவற்றை தேவையான நேரத்தில் கொடுக்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஐயப்பாடுமே கிடையாது, எந்த ஐயப்பாடுமே கிடையாது. அப்படி ஆன்மீக ரீதியாக நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு சில காரியங்கள் நடைபெறுவதன் மூலமாக உணர்ந்து கொள்ளலாம். அது ரொம்ப எளிமையான ஒரு சில அறிகுறிகளாகத்தான் இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா புதுவிதமான உறவுகள்,
அந்த உறவுகளும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட உறவுகளாக நமக்கு கிடைக்கப்பெறும். இதுவரையிலும் அறிமுகம் இல்லாத சில நபர்கள் ஆன்மீகத்தில் நமக்கு அறிமுகம் ஆவார்கள். அதுவரலாம் ஆன்மீகத்திலேயோ தெய்வ நம்பிக்கையிலேயோ எதுலேயுமே ஒரு பிடிப்பு இல்லாமல் இருந்திருக்கும். அவர்களை சந்தித்த பிறகு இறைவன் யார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் வந்திருக்கும். இறைவனை பற்றி கேட்க வேண்டும் என்ற அந்த பொறுமையானது உங்களிடம் வந்திருக்கும். அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன மாற்றமானது ஆன்மீக ரீதியில் வரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம எளிதில் தெரிந்து கொள்ளலாம். சில பழக்க வழக்கங்கள், பழக்க வழக்கம்னா என்ன சொல்கிறோம், ஏற்கனவே நம்மக்கிட்ட சில தேவையில்லாத குணங்கள் இருந்திருக்கலாம். பிறரை வந்து ரொம்ப ஒரு துச்சமாக நினைக்கக்கூடிய குணம், உதாசீனப்படுத்தக்கூடிய குணம், இந்த மாதிரி நிறைய குணங்கள், தேவையில்லாத குணங்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே தெரியாமல் மாற ஆரம்பிச்சிருக்கும். உங்களுக்கே தெரியாமல் சில இயல்பான குணம், உங்கள் பிறவியிலே இருந்த தேவையில்லாத குணங்கள், தவறான குணங்கள் எல்லாம் மாறி ஒரு அன்புமயமாக நீங்கள் மாறுவதை உணர்ந்திருப்பீர்கள். அப்படி உணர்கிறீர்கள் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றமானது ஏற்படுகிறது, ஒரு நல்ல வழியை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டிருப்பீங்க வாழ்க்கையில், அது எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், வேலையாக இருக்கலாம் அல்லது வாழ்க்கையிலாக இருக்கலாம், இந்த மாதிரி எந்த தருணத்திலும் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். அதற்கெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப எளிதில் வந்துட்டு விடை காண முடியும். உங்களால் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், அந்த காரியத்தை நம்மளால் முடிக்கவே முடியல, என்னடா என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் அப்படியே வந்து ஸ்தம்பித்து போய் நின்றுருப்போம். ஆனால் அதே பிரச்சனைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிதாக வந்துட்டு உங்களால் வந்து தீர்வு காண முடியும். அதை விட இன்னும் பெரிய பிரச்சனைக்கும் எளிதாக தீர்வு காணக்கூடிய பக்குவம் உங்கள் மனதில் வந்துவிட்டது அப்படின்னா ஆன்மீக ரீதியாக உங்கள் வாழ்க்கையானது மாறுகிறது, ஒரு புதிய மாற்றத்தை உங்களுக்குள் வந்து இந்த பிரபஞ்சமானது உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். எந்த காலகட்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களை சுற்றி இருக்கின்ற ஆற்றல்களை இதுவரையிலும் உணர்ந்திருக்க மாட்டீங்க, காற்றின் ஓசையை கேட்டிருக்க மாட்டீங்க, மலையோட அந்த சப்தத்தை கேட்டிருக்க மாட்டோம், அந்த குளிர்ச்சியை உணர்ந்திருக்க மாட்டோம், வெயிலோட தாக்கத்தை உணர்ந்துருக்கோம். போகிறோம் நம்ம வேலை செய்கிறோம் அப்படியே இருந்திருப்போம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த ஆற்றல்களை எல்லாம் உணர வேண்டும் அல்லது ரசிக்க வேண்டும் என்ற எண்ணம், அந்த மலை சாரலை ரசிக்க வேண்டும், அந்த காற்றின் தென்றல் வீசும் போது நம் மீது படும்போது அதோட அந்த ஒரு ஸ்பரிசத்தை உணர வேண்டும், அந்த ஓசையை கேட்க வேண்டும், இந்த மாதிரி சில தன்மைகள் எல்லாம் நமக்குள்ளே வந்து எழும்பி இருக்கும். அப்போல்லாம் தெரிஞ்சுக்க அந்த இயற்கையை ரசிப்பதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம் அப்படிங்கும் போதே நம்மளுக்குள்ள ஒரு மாற்றமானது ஆன்மீக ரீதியாக ஏற்படுகிறது, அல்லது நீங்கள் முன்னிருந்த நிலைமையை அது மாற்றுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்மளால் எதுலேயுமே வந்து ஒரு நிலைப்பாட்டை வந்து உறுதியாக எடுத்திருக்க முடியாது, ஒரு முடிவை நம்மளால் எடுக்க முடியாமல் ரொம்ப தடுமாறி இருப்போம். ஆனால் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை ஒரு இன்னொரு பரிமாணத்திற்கு செல்கிறது அப்படிங்கும் போது அப்போ வந்து உங்களால் எதையும் வந்து ஒரு உற்று நோக்கி அதில் உள்ள உண்மையை அறிந்து அதில் என்ன உண்மை பொதிந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு உங்களால் முடிவெடுக்க முடியும். இந்த ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, உங்களோட கவனமானது சிதறாமல் ஒரு புள்ளியிலே குவிந்திருக்கும். எளிதில் உங்களால் வந்து அந்த முடிவை எடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக நீங்கள் மாறியிருப்பீர்கள். அப்படிங்கும் போதே அது எப்போவுமே உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையைத்தான் அங்கு உண்டாக்கி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, உணர்ச்சிகளை உள்ளது உள்ளபடி நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். அது என்ன, உணர்ச்சிகளை உள்ளது உள்ளபடி, நம்ம ஏற்கனவே கோபம் தாபம் இந்த மாதிரியெல்லாம் நிறைய பார்த்துருப்போம். சில பேர் நேரடியாக பேசுவாங்க, அவங்கள பார்த்தா சில பேர்த்துக்கு பிடிக்காது, ஏன்னா இந்த குணம் வந்து ரொம்ப உத்தமமான குணம், தப்புனா தப்புன்னு பேசணும். ஏன்னா எப்போவுமே அதர்மத்தின் வழியில் செல்பவர்களுக்கு மட்டும் வந்து அந்த அதர்மம் பொருந்தாது, அதர்மத்தை தட்டி கேட்காதவர்களுக்கும் அந்த பாவத்தில் இடம் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கண் முன்னாடி ஒரு பிரச்சனை நடக்குது, அது அதர்மத்தின் வழியில் செல்கிறார்கள் அப்படின்னா உங்களால் அதை தடுத்து நிறுத்த முடியலைன்னா கூட தட்டி கேட்க முற்பட வேண்டும். அப்படி இல்லை, அதுலேயும் நான் பங்கேற்றுக்கல, அது நடக்கிறத வந்துட்டு அப்படியே ஒரு வேடிக்கை பார்க்குறேன், அதுக்கு சாதகமான சூழ்நிலையை நான் உருவாக்கி விடுகிறேன் அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய அந்த பாவத்தில் நாமும் பங்கெடுத்து கொள்பவர்களாக ஆகிவிடுகின்றோம். அப்படி இருக்க முடியாது. ஒரு சில காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எது நடந்தாலும் அதில் உள்ள உண்மை, அதே போல் போய் இதை ஆராய்ந்து அறியக்கூடிய தன்மை, நன்மை தீமை இவற்றை ஆராய்ந்து அறியக்கூடிய தன்மையை பெற்று ஒரு காலகட்டத்தில் உறுதியாக ஒரு நடவடிக்கை, அன்புனா அன்பை முழுசாக காமிக்கிறது, அதே போல் பாசம் அப்படின்னா பாசத்தை முழுமையாக, எந்த பஞ்சமும் வைக்கிறதில்ல, எந்த பஞ்சமும் அதில் இருக்க போவதில்லை,
யாராக இருந்தாலும் சரிசமமான பாசம் அன்பு அவர்கள் மீது காட்ட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தப்புனா தப்பை தட்டி கேட்குற தன்மை உங்களுக்கு வருகிறது அப்படிங்கும் போது இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களை இன்னொரு பரிமாணத்திற்கு அது எடுத்து போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காதீங்க, தெரிஞ்சுக்குங்க. ஒரு காலகட்டத்தில் தூக்கம் அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமான அங்கமாக மாறிவிடும். இந்த உங்கள் வாழ்க்கை ஒரு மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னா சில பேருக்கு தூக்கமே வராது. ஏன்னா இதுவரை நம்ம போயிட்டுருக்க பாதை தவறு அப்படிங்கும் போது ஒரு காலகட்டத்தில் ஒரு குழப்பம் ஏற்படும். நான் சரியாக தான் போயிட்டுருக்கேனா, என் வாழ்க்கை சரியான திசையில் தான் பயணிக்கிறதா அப்படின்னு நம்மளுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துவிட்டாலே நமக்கு தூக்கம் வராது. ஏன்னா நம்ம போகிறது தப்புங்கிறனால தான் மனமானது அப்படி சிந்திக்கிறது. இதுவரையில் நான் ஒரு கோணத்தில் யோசிக்கவே இல்லை, நான் சரியாக போயிட்டுருக்கேன்னு நினச்சி நான் பாட்டுக்கு பயணிச்சுக்கிட்டு இருந்தேன், பார்த்தா இப்போ தான் எனக்கு தோணுது என்னோடய பயணம் அப்படிங்கிறது சரியான திசையில் இல்லை அப்படிங்கிறத என் மனமானது உணர்ந்து கொண்டது. என் மனமானது உணர்ந்து கொண்டது அப்படிங்கும் போது அதுக்கான விடையை தேட வேண்டும், அதுக்கான விடையை தேட வேண்டும். எப்போ நீங்கள் அந்த விடையை தேட ஆரம்பிக்கிறீர்களோ அப்போயே உங்கள் தூக்கமானது போய்விடுகிறது, உங்கள் தூக்கமானது சரிவர இருப்பதில்லை. இது உடல் நலத்தை கெடுக்கும் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் அந்த தூக்கம் வரலையும் அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம என்ன தப்பு செஞ்சோம், எந்த இடத்துல தப்பாக பயணித்திட்ருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல நாம் என்ன மாற்றங்களை நம் வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டும், செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களை இன்னொரு உயரத்திற்கு கொண்டு போகும். ஏதோ ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாதபடி ஒரு உணர்வு உங்களுக்குள் ஏற்படுகிறதான்னு பாருங்களேன். ரொம்ப அவ்வளோதான், அப்படியே இதுக்கு மேலே என்னால் செயலாற்ற முடியவில்லை, அப்படியே ஒடுங்கி போய்விட்டேன், இதுக்கு மேலே யாராச்சும் வந்து என்னை வெளியே கூட்டிகிட்டு வந்தால் தான் இந்த பிரச்சனையிலேருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் போயிட்டு இருந்த பாதை தப்பு அப்படிங்கிறத இறைவன் உங்களுக்கு உணர்த்துகிறார் அப்படிங்கிறது அர்த்தம். நீங்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தவறான முடிவை எடுத்துட்டீங்க, அதன் காரணமாக சென்று கொண்டிருந்தீர்கள், இப்பொழுது அதை நீங்கள் மாற்ற வேண்டும் அப்படின்னு இறைவன் நினைக்கிறார் அப்படிங்கும் போது அப்படி ஒரு தர்மசங்கடமான சூழ்நிலையில் கொண்டு நம்மளைய சிக்க வச்சிடறார். அப்போ நம்ம அதை உணர்ந்துக்கணும், நம்ம போன பாதை தப்பு, அதனால தான் இறைவன் எங்கேயோ கொண்டு போய் நம்மளை நிறுத்திட்டார். இப்போ அடுத்து நம்ம எப்படி யோசிக்கணும், அதிலிருந்து வெளியே வந்துடுங்க. அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வந்து யோசிக்கும் பொழுது அதற்கான ஒரு தீர்வானது கிடைக்கும், கண்டிப்பாக வந்து ஒரு உயர்ந்த நிலையை நம்மால் அடைய முடியும். கண்டிப்பாக இந்த பதிவை இன்னொரு தடவை கேளுங்க, உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலானது உண்டாகும். ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவான புரிதலானது உண்டாகும். இது பயன்படும் வகையில் இருக்கிறது என்றால் மிகவும் ஆனந்தம். நன்றி, வணக்கம்.